சகோதரிகளே சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியில் கடவுளுக்கு ஏற்புடையவர் யார் என்ற கேள்விக்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்கிறோம். இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், இரண்டு பேர் கோவிலுக்கு சென்று ஜெபிக்க செல்கிறார்கள். ஒருவர் பரிசேயர், அவர் கடவுளிடம் எவ்வாறு ஜெபிக்கிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது, அந்த பரிசேயன் மிகுந்த ஆணவத்தோடு தான் மட்டுமே நேர்மையாளன் என்ற அந்த உணர்வோடு தற்புகழ்ச்சியோடு கடவுளுக்கு முன் ஜெபிப்பதை பார்க்கிறோம். அவன் இவ்வாறு ஜெபிக்கிறான், கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் இருமுறை நோன்புருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் என்று அவன் தன்னை பற்றியே பெருமையாக தற்புகழ்ச்சியோடு கடவுளுக்கு முன் செவிப்பதை பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் வரி தண்டுவர் செவிப்பதை நாம் பார்க்கிறோம். வரி தண்டுபவன் மிகுந்த தாழ்ச்சியோடு மிகுந்த பணிவோடு கடவுளன் மன்றாடுகிறார். வானத்தை கூர்த்த கூட அண்ணாந்து பார்க்காமல், கடவுளே, பாவியாக என் மீது இறங்கி அருளும் என்று அவன் செபிக்கிறான். நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 29 இறைவாத்த 21 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். இந்த இறைவாக்கு இந்த பரிசேயரிடமும் வரி தண்டோடும் நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். பரிசேயர் மிகுந்த ஆணவத்தோடு அகந்தையோடு இருந்தான். எனவன் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இல்லம் செல்லவில்லை. அதற்கு மாறாக இந்த வரி தண்டுபவன் மிகுந்த தாழ்ச்சியோடு மிகுந்த மன தாழ்மையோடு வாழ் ஜெபித்தான். எனவே கடவுளுக்கு ஏற்புடையவனாக அவன் இல்லம் திரும்புகிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் என்றால், இந்த வரி தண்டுவரைப் போல என்னாலும் தாழ்ச்சியோடும் பணிவோடும் வாழ நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். பங்குத்தந்தரின் பாதுகாவலராம் புனித ஜான் மரியபியாணி அழகாக சொல்லுவார், இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம்தான் எல்லா புண்ணியங்களுக்கும் தாய் போன்ற ஒரு புண்ணியம். தாழ்ச்சி என்ற புண்ணியம் ஒருவரிடம் இருக்கிற பொழுது அவர் மற்ற எல்லா புண்ணியங்களும் வந்து சேரும் என்பது அவருடைய ஆழமான உறுதிப்பாடு. எனவே நாமும் இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்தில் மிளறுவோம், தாழ்மையோடு வாழ்வோம். அதுதான் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வு. கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வுதல்ல இதுதான் அடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் இறைவன் உதவியோடு மனத்தாழ்மையோடும் பணிவோடும் வாழ உறுதியெடுப்போம். ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.